வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் கிளார் ஊராட்சியில் சுமார் 412 ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளது. அதே போல் கிளார் ஊராட்சியை சுற்றிலும் உள்ள சங்கரன்பாடி, முசரவாக்கம் பகுதி, மருதாங்கல், பொன்னியம்மன் பட்டறை உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 150 ஏக்கர் என மொத்தம் 550 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயிரிடப்பட்டு வருகின்றது. 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று அப்போதைய அதிமுக அரசு கிளார் ஊராட்சியில் 2021 நிரந்தர நெல் கொள்முதல் மையம் அமைத்தது. அரசு நேரடி கொள்முதல் மையத்தில் சம்பா நெற்பயிர் 48,000 மூட்டைகளும், குடுவை நடவு 12,000 மூட்டைகளும் கொள்முதல் செய்யப்பட்டது. எந்த விவசாயிகளிடமும் கூடுதல் பணம் பெறாமல் இந்த நேரடி கொள்முதல் மையம் இயங்கப்பட்டது என விவசாயிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பெருமைப்பட்டனர். கடந்த வருடம் 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்து கிராம சாலையை ஒட்டி கூடாரம் அமைத்து களங்களை சுத்தப்படுத்தி விவசாயிகள் நெல் எடுத்து வர வழிவகை நன்றாக செய்திருந்தனர். அதே போல் இந்த வருடம் நவரை சாகுபடி செய்த நெற்பயிர்களை அறுவடை செய்ய விவசாயிகள் தங்கள் இடத்தில் இடம் இல்லாத காரணத்தினால் கிளார் பகுதியில் அமைந்துள்ள நிரந்தர நேரடி கொள்முதல் மையத்துக்கு நெல் மணிகளை கொண்டு வந்து களத்தில் கொட்டி காய வைத்து பாதுகாத்து வருகின்றனர். அதனையொட்டி அனைத்து விவசாய சாகுபடி பயிர்கள் உற்பத்தி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நேரடி நெல் கொள்முதல் மையம் அமைக்க மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கடந்த 7/3/2022 அன்று விவசாயிகள் மனு அளித்தனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் நேரடி கொள்முதல் மையம் 25/3/2022 துவங்க கடிதம் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நெல் மணிகளை சுத்தப்படுத்தும் மிஷின், எடை போடும் தராசு, தரம் பார்க்கும் கருவி போன்றவை தயார் செய்யப்பட்டது. பல விவசாயிகள் இணையதளத்தின் மூலம் தங்களது பெயரை பதிவு செய்து சிட்டா அடங்கல் உள்ளிட்டவைகளை கிராம நிர்வாக அலுவலரிடம் அளித்து டோக்கன்களை பெற்றுள்ளனர். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை தொடர்ந்து அனைத்து விவசாயிகளுக்கும் திங்கட்கிழமையான இன்று நெல் கொள்முதல் செய்யப்படும் என தகவல் அளிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று மாலை திமுக கட்சியை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் ஒன்று சேர்ந்து கிளார் ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சதி வேலைகளில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் திமுகவுக்கு மறைமுகமாக ஒத்துழைப்பு அளித்ததாக கூறப்படுகிறது. அதன் பேரில் நெல் கொள்முதல் மையத்தில் வைக்கப்பட்டிருந்த மிஷின், தராசு, தரம் பார்க்கும் கருவி ஆகியவை திமுகவினரால் எடுத்துச் செல்லப்பட்டது. இதை அறியாத விவசாயிகள் இன்று காலையில் இருந்து நெல் கொள்முதல் மையத்தில் நெல் மணிகளை மூட்டை கட்டி விற்பனை செய்ய தயாராக வந்திருந்தனர். அப்போதுதான் இங்கு இருந்த மிஷின்களை திமுகவினர் கைப்பற்றி எடுத்து சென்றுள்ளதாகவும் அவர்களுக்கு தெரிய வந்தது. அதனை அறிந்த விவசாயிகள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டது. அதனை ஒட்டி தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக அதிகாரிகளை விவசாயிகள் தொடர்பு கொண்டு பேசியதில் அவர்கள் முரண்பாடான பதில் அளித்ததால் விவசாயிகள் அனைவரும் கொந்தளித்தனர். மாவட்ட ஆட்சியர் அளித்த உத்தரவு கடிதத்தை பின்பற்றாத நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், அரசு நேரடி நெல் கொள்முதல் மையத்தை உடனே துவங்க கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குவிந்துள்ளனர். இதை பற்றி குணசேகர் என்று விவசாயி கூறும்போது, மாவட்ட ஆட்சியர் 25/3/2022 அன்று நெல் கொள்முதல் மையம் திறக்க உத்தரவு கடிதம் அளித்தும் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் திமுகவினரம் அச்சுறுத்தலுக்கு பயந்து இங்கிருந்த மிஷின் உள்ளிட்ட கருவிகளை எடுத்து செல்ல அனுமதித்தது எந்த வகையில் நியாயம்? எனவே குறிப்பிட்ட அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளுக்கு ஜாதிகளோ மதங்களோ கட்சிகளோ தேவையில்லை. எந்த சூழ்நிலைக்கும் விவசாயிகள் பாதிக்க கூடாது. எனவே இந்த கொள்முதல் மையத்தை உடனடியாக துவங்க வேண்டும் என கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தார். காஞ்சிபுரம் செய்தியாளர் லட்சுமிகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.